Hi friends, welcome to Thaimi channel. In this video, we will talk about Cerelac and Nestum difference in this video. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செர்லாக் அண்ட் நெஸ்டம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நெஸ்லேயோட பிராண்ட் தான். பட் செர்லாக்ல உங்களுக்கு மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, நெஸ்டமில் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதோட சுகர் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இனிப்பாக, அண்ட் நெஸ்டமில் இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செர்லாக்கில் நமக்கு நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். பட் நெஸ்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது, மூணு ஃப்ளேவரும் அது மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த செர்லாக்கில் பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பட் சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு மில்க் அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெஸ்டமை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பட் இந்த செர்லாக் நெஸ்டம் எது எடுத்தாலுமே இது எல்லாமே உங்களோட ட்ராவல் அண்ட் எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். தவிர வீட்டில் இருக்கும்போது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஹோம்மேட் ஃபுட்டு தான் கொடுக்கணும். அதனால தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் வெயிட்டும் போடுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வீட்டில் செய்கிற உணவு வகைகளை அறிமுகப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கேன் செர்லாக்கும் நெஸ்டமுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எது கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.